ஒரு இடத்துல பதுங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு வாய்ஸும் கிட்டாக இப்ப இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு பட் இருந்துமே அந்த தீய சக்திகளோட தலைவர் அதாவது நம்ம கதையோட வில்ல இருக்கான் அவன் எப்படியாச்சும் தன்னோட இனத்தை அடைச்சு வச்சிருக்க கூடிய மந்திர வாழ் இருக்கு இல்லையா அத தனக்கு சொந்தமாக்குறதுக்காக தேவலோகத்துக்கு பறந்து வந்திருக்கான் உருவத்துல அந்த வாழ் அம்மா தண்டி இருக்குது சரி உடனே அதை எடுக்கலாம் நினைக்கும் போது அங்க ஏற்கனவே ஒரு காவல் தெய்வம் இருக்காரு இவரோட பேரு தை ரெண்டு பேரு கடையில நினைக்கிறத விட பயங்கரமான சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்களே கிடையாது இவங்க சண்டை போடக்கூடியது மனித

சாதாரணமா மனித உலகத்துல விழுந்துரும் ஆனா அப்படி விழும்போது அந்த வாளக்குள்ள இருந்த சக்தி ரெண்டு விதமா பிரிக்கப்படுச்சு ஒன்னு வாழ் இன்னொன்னு வாழோட உரை இப்ப வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே கேடு பேனும் பாத்துட்டு இருக்கான் இதே டைம்ல ஜியான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன நகரத்தை கட்டுறாங்க இந்த ஊரோட ஜமீன்தார் பொண்டாடிக்கு பிரசவ வழி ஐயோ அம்மான்னு கதறிக்கிட்டு இருக்காங்க அடுத்து இதே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மந்திரவாதி குருவை காட்டுறாங்க இவங்களுக்குமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குழந்தை பிறந்திருக்கு ஆனா பாவம் பிள்ளைய பெத்து போட்டுட்டு அம்மா இறந்து போயிட்டாங்க இந்த குழந்தை நம்ம கதையோட ரெண்டாவது ஹீரோயின் சோ இனிமே இவ்வளவு ஷார்ட்டா ஜோன்னு மைண்ட்ல வச்சுப்போம் இப்போ நம்ம குருநாதர பாருங்களேன்

அந்த வாலோட சக்தி இருக்கு இல்லையா அது நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளதான் போயிருக்கு அடுத்த அந்த ரெண்டாவது உரை சக்திக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது பீச் பிளாசம் சொல்லப்படக்கூடிய ஒரு தோட்டத்துல விழுந்திருக்கு அதுவும் சாதாரண ஒரு வாள் உறையோட உருவத்துல கிடையாது ஒரு குழந்தை உருவத்துல அப்ப உடனே கேடி போயணும் பரவாயில்ல விதி நம்மள ஒன்னா சேர்த்திருக்கு இனிமே நீயும் நானும் அண்ணன் தங்கச்சி இதே டைம்ல ஜமீன்தார் குழந்தைய கையில வச்சு கொஞ்சிட்டு இருப்பாரு அப்ப அந்த இடத்துக்கு குருநாதரும் பரவாயில்ல நல்லபடியா குழந்தை பிறந்துட்டா போல அம்மா தலைவர தெய்வ நட்சத்திரத்துல பிறந்திருக்கான் சோ இனிமே இவனுக்கு கியானுங்கிற பேரை வைங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன திடீர்னு வீட்டு பக்கம் அதுவா உங்க

வந்திருக்கு நல்ல வேலை இந்த விஷயத்த கேடி பையன் பார்த்திருக்கான் சோ அவளை தன்னோட தங்கச்சி மாதிரி எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கான் ரொம்ப நல்லதா போச்சு ஆனா கூடிய சீக்கிரமே அந்த வாழை தேடி கண்டுபிடிங்க இப்ப இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும் ரொம்ப தெளிவா தெரியுது கேடி பையனும் வில்லன் கூட்டத்துல ஒரு ஆளு கட் பண்ணா அடுத்து ஏழு வருடங்களுக்கு அப்புறமா கட்டுறாங்க குழந்தை உருவத்துல இருந்து ஹீரோயின் கொஞ்சம் வளர்ந்து போயிட்டாங்க அப்ப அந்த இடத்துக்கு ரெண்டு அலக்கை ஒரு ஆளுங்க என்னாச்சு கேடி பையன் எங்க போனா என்ன பாக்க வரவே இல்ல பாப்பா அண்ணனுக்கு ஒரு முக்கியமான வேலை சோ வெளியில போயிருக்காரு கூடி சீக்கிரமே வந்துருவாரு நீ வா நம்ம போய் பயிற்சி பண்ணலாம் சரின்னு ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க

தயவு செஞ்சு நீதான் அதெல்லாம் கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணனும் உடனே ஹீரோவும் குருநாதர் விட்டுட்டு போன மந்திர ஆமையோட ஓடு இருக்குல்ல அதை பயன்படுத்தி தொலைஞ்சு போன பொருள் எங்க இருக்குங்கிற விஷயத்த ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிச்சிடுவான் இந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் பண்றதாலேயே ஹீரோவுக்கு ஊருக்குள்ள பேரும் மதிப்பும் அதிகம் கரெக்டா பண்றதுக்கு இந்த ஹீரோவோட அங்கிள் வராரு சின்ன முதலாளி உடனே வீட்டுக்கு வாங்க இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த சோ அப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உடனே பாய் சொல்லிட்டு நம்மளால அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான் இதே டைம்ல அந்த டார்க் பையன் மறுபடியும் வில்லனை பார்த்து தலைவரே நீங்க தேடிக்கிட்டு இருந்த மந்திரவாலோட சக்தி அது தியான் நகரத்துல இருக்க ஒரு ஜமீன்தாரோட புள்ள உடம்புக்குள்ள இருக்கு ரொம்ப நல்லதா போச்சு குழந்தையா இருக்கும் போதே உடம்புக்குள்ள இருந்து அந்த சக்திய தனியா பிரிச்சாதான் உண்டு அப்படி இல்லனா பின்னாடி நமக்கு தான் தேவையில்லாத தொல்லை சரி தலைவரு அப்படின்னா கேடு பையனும் நானும் எப்படியாச்சும் அந்த அடியாளங்க கூட ஒன்னா சேர்ந்து இந்த வேலையை முடிச்சிடறோம் என்னதான் கேடு பையன் கெட்டவங்க கூட்டத்துல ஒரு ஆளா இருந்தாலும் கூட இவனுக்கு ஹீரோயின் மேல அளவு அன்பு இருக்கு சோ அந்த காரணத்தாலேயே வில்லன் ஏதாவது வேலை சொன்னா மறுக்காம செஞ்சிருவான் ஒருவேளை அப்படி பண்ணாம விட்டுட்டான் வைங்களேன் தனக்கும் தன்னோட தங்கச்சி உயிருக்கும் ஆபத்து பயந்து தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் இதே டைம்ல வீட்டுக்கு வந்த ஹீரோவுக்கு அந்த சொந்தக்காரங்க பிறந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு இருக்கு திடீர்னு இந்த ஜியான் நகரத்துக்குள்ள இருக்க மக்கள் கருப்பு நிற புகையை பார்த்து திருச்சி ஓடுறாங்க ஆரம்பத்துல அது என்னன்னு தெளிவா தெரியல ஆனா அதுக்கப்புறம் தான் வந்தது எல்லாமே சாதாரண புகை கிடையாது தீய சக்திங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க உயிர் பிழைச்ச ஒருத்த நேரா ஜமீன்தார் பார்த்து தலைவரு நகரத்துக்குள்ள தீய சக்திகள் வந்துருச்சு நீங்க தான் அதையெல்லாம் தருத்தாகணும் உடனே மந்திர வாழ தூக்கிட்டு நைனா கிளம்புவாரு அப்ப ஹீரோ உள்ள பொந்து அப்பா அந்த அரக்கர்களை நானும் அழிக்கிறேன் இல்ல தம்பி உனக்கு இது சரியான வயசு கிடையாது முதல்ல உனக்குள்ள இருக்க மந்திர சக்தியை பயிற்சி பண்ண அப்பதான் என்னையும் உங்க அம்மா மாதிரியும் கலைகளையும் உன்னால பலசாலியாவும் கலைகளையும் பயன்படுத்த முடியும் நேரத்தை வீணாக்காம முதல்ல அங்கிள் கூட பாதுகாப்பா அந்த இடத்த விட்டு கிளம்பு பேசி முடிச்சுட்டு நைனாவும் அம்மாவும் வெளியில வந்து அந்த தீய சக்திகள் கூட பயங்கரமா சண்டை போடுவாங்க ஆரம்பத்துல நம்மால் ரொம்ப அசால்ட்டா அந்த நாலு பேரையும் அடிச்சு பறக்க விட்டுருவாரு ஆனா இவங்க பண்ணக்கூடிய கலவரத்தை கண்ணு கட்டுற தூரத்துல இருந்து டார்க்கும் கேடு பெண்ணும் பாத்துட்டு இருக்காங்க இத காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்த ஹீரோவும் அங்கிளும் பாத்துட்டாங்க உடனே கேடு பையன் டார்க்க பார்த்து உடனே குட்டி பையனை ஃபாலோ பண்ணி போயிடுன்னு சொல்லி சிக்னல் கொடுக்குறான் பயந்து போன அங்கிள் ஹீரோவை தூக்கிட்டு வேக வேகமா காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காரு இதே டைம்ல நைனாவும் அம்மாவும் ஒன்னா சேர்ந்து வந்த தீய சக்திகள்ல நாலு அடியாளங்களை அடிச்சு பறக விட்டாங்க லாஸ்டா கதையை முடிக்க போற நேரம் பார்த்து டக்குனு இந்த கேடு பையன் உள்ள போந்து தான் சக்தியை பயன்படுத்தி ரொம்ப அசால்ட்டாவே தடுத்துருவான் அதோட விட்டா பரவாயில்ல துளி கூட பாரபட்சம் அந்த ரெண்டு பேரையும் வில்லம் பேச்ச கிட்டு கொடூரமா குன்னுட்டான் அடுத்த இதே டைம்ல ஹீரோவுக்கும் அங்கிளுக்கும் என்னாச்சுன்னு பாக்கும்போது காட்டுக்குள்ள வேகமா பயந்து ஓடும்போது போது ஒரு சின்ன சுரங்கத்துக்குள்ள வந்து விழுந்துருவாங்க ஒரு நிமிஷம் என்னாச்சு ஏதுன்னு ஒன்னும் புரியல மறுபடியும் மயக்கத்தை விட்டு கண்ணு முடிக்கும் போது கண்ணுக்கு முன்னாடி அங்கிள் உட்கார்ந்து என்னாச்சு நான் எப்படி இங்க வந்தேன் பயப்பட தேவை இருக்கும்ல நம்ம ஒரு ரகசியமான கேவுக்குள்ள இருக்கோம் அங்கிள் அம்மா அப்பா பாதுகாப்பா இருப்பாங்கல்ல அட என்னப்பா உங்க அம்மா அப்பா கிட்ட மந்திர வாழ்கள் இருக்கு சோ கண்டிப்பா அது மூலமா அவங்க பாதுகாப்பா தான் இருப்பாங்க வா நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம்னு சொல்லும் போது கண்ணுக்கு முன்னாடி அந்த கேவுலயே ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுது ஒருவேளை வெளியில போறதுக்கான பாதை அதுவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா உள்ள வந்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய சுவர்கள்ல நிறைய மந்திர எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு ஹீரோவை பார்த்ததுமே அந்த எழுத்துக்கள் எல்லாம் காத்துல பறகுது அங்கிள் எனக்கு இத பாக்கும்போது ரொம்ப பயமா இருக்கு அட கவலைப்படாதப்பா அது கே சொல்லப்படக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திர எழுத்துக்கள்

பழி வாங்குவேன் இந்த உலகத்துல இருக்க சாதாரண அரக்கர்கள் மட்டும் இல்ல அந்த அரக்க கூட்டத்துக்கு தலைவன் அவன் எந்த மூலையில போய் ஒளிஞ்சாலும் சரி கூடிய சீக்கிரமே அவடையும் நான் அழிப்பேன்னு வாக்குறுதி எடுக்கிறான் அப்பதான் அங்கிள் பக்கத்துல இருக்க வாழை எடுத்து ஹீரோவோட கையில கொடுத்து இந்த பருப்பா உங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட மந்திர வாழ் இப்ப உனக்கு சொந்தமாயிடுச்சு இப்ப நீ செய்ய வேண்டியது எல்லாமே உன் உடம்புக்குள்ள இருக்க சக்திகளை அதிகப்படுத்தி இன்னும் தெளிவா சொல்லணும்னா உனக்கு மந்திர எழுத்துக்கள் உடம்புக்குள்ள மட்டும்தான் இருக்கே தவிர அதோட பவர் இன்னும் முழுசா உன் உடம்புல கலக்கல முறையா பயிற்சி பண்ணாமட்டும் தான் உன்னால அதையெல்லாம் செய்ய முடியும் அதுக்கப்புறமா அங்கிள் பேச்ச கேட்டு தனக்கு கிடைச்சிருக்க பவர்

பயன்படுத்த முடியும் அப்பதான் வழியில ஏதோ ஒரு தீய சக்தியை பார்த்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கான் ஆனா உள்ள ஒரு வேலை கூட காணோம் என்னன்னு கவனிக்கும் போது அங்க இருக்க வீட்டோட ஓட்டைக்குள்ள இருந்து எட்டி பாக்குறானுங்க பாத்தீங்களா முதுகில தெய்வீக வாள் இருக்கு அப்படின்னா இவன் ஒரு பேய் வேட்டைக்காரன் போல வாங்க அவன்கிட்ட உதவி கேட்கலாம்னு சொல்லிட்டு மொத்த பேரும் வெளியில ஓடி வராங்க தம்பி நல்ல நேரம் பாத்து வந்தீங்க நீங்கதான் நாங்க பணம் குடுத்து செட் பண்ண வந்துருவாதியா எது பணம் குடுத்து செட் பண்ணீங்களா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் ஒன்னும் நீங்க செட் பண்ண ஆள் கிடையாது ஐயையோ அப்படின்னா கிராமத்துக்குள்ள மறைஞ்சிருக்க அந்த தீய சக்தி மறுபடியும் வெளியில வருமே எங்க எல்லாரும் எங்களோட உயிருக்கு ஆபத்து எங்களை தான் காப்பாத்துவா சரி சரி ரொம்ப பயப்படாதீங்க எனக்கும் ஒரு சில மந்திர தந்திரங்கள் தெரியும் உண்மையாவே இந்த கிராமத்துல அப்படி என்ன ஆபத்து மறைஞ்சிருக்கு அதுதான் தம்பி எங்களுக்கு தெரியல முதல் முறையா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமானுஷமான முறையில ஒரு எறும்பு மாடு இறந்து போட்டுச்சு அது மட்டும் இல்ல அடுத்த ஏழு எட்டு நாட்களுக்கு அப்புறமா இங்க வாழ்ந்த மக்களே கொஞ்சம் கொஞ்சமா தொலை ஆரம்பிச்சிருக்காங்க எப்படியாச்சும் நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் இப்படி எல்லாம் இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க இதே டைம்ல ஹீரோயின காட்டுறாங்க பைபிள்ல வளர்ந்து ஒரு அழகான பொண்ணா மாறிட்டா பக்கத்துலயே கேடு பெண்ணு இருக்கான் என்னாச்சு உன் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு என்ன ப்ரோ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே ரொம்ப வருஷமா என்னோட சக்திகளை பாதியான அந்த ஹீரோவை தேடிட்டு இருக்கேன் ஆனா இப்ப வரைக்கும் அவனை கண்டுபிடிக்கவே முடியல லாஸ்டா இருபது வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்துல இருக்க ஜியா நகரத்துல அவனோட பவரை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சு பயலுக்கு கேடி பயணம் இந்த பாரு அடுத்தவங்களோட பவரை உன்னால ஃபீல் பண்ண முடியாது அது எல்லாமே உன்னோட மன பிரம்மையா இருக்கும் எனக்கே புரியாத விஷயம் என்னன்னா உன்னோட சக்தியில பாதிங்கிற ஆள நீ பார்த்ததே கிடையாது அப்புறம் எப்படி அவன் அவன் பக்கத்திலயே இருந்தாலும் உன்னால கண்டுபிடிக்க முடியும் நீ சொல்றது ஓரளவுக்கு சரியா இருக்கலாம் ஆனா நாங்க சாதாரண மக்கள் கிடையாது ஏற்கனவே மந்திரவாளுக்குள்ள ரெண்டு சக்திகள் ஒட்டி சேர்ந்தவங்க சோ அதனால என்னோட பாதி பக்கத்துல வரும்போது கண்டிப்பா அதை என்னால பீல் பண்ண முடியும் சரி நான் ஜியான் நகரத்துக்கு போயிட்டு மக்களுக்கு இலவசமா சிகிச்சை கொடுத்துட்டு வர அடுத்த இதே டைம்ல ஊர் மக்கள் ஹீரோ கிட்ட நாங்க பணம் கொடுத்து ஒரு மந்திரவாதியை வச்சோம் தக்காளியவை எங்களை ஏமாத்திட்டா அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்திட்டு சடனா அப்போன்னு பார்த்து இவங்க சொன்ன அந்த தீய சக்தி முன்னாடி வந்து நிக்கும் ஆனா அது மனுஷி கிடையாது ஒரு ராட்சச பச்சை நிற பாம்பு உயிருக்கு பயந்து மொத்த பேருமே ஒளிஞ்சுப்பாங்க ஆனா ஹீரோ மட்டும் பாரபட்சமே இல்லாம தான் சக்தியை பயன்படுத்தி பாம்புகளை சர்ற மாதிரி அட்டாக் பண்ணுவான் ஹீரோட பவரை பார்த்து உடனே இந்த இடத்தை விட்டு தப்பிக்கலாம் நினைக்கும் ஆனா நம்மால பின்னாடியே பாலோ பண்ணிட்டு வருவான் பட் அந்த இடத்துல அந்த பாம்பையே காணும் உடனே ஒரு பொண்ணு பக்கத்துல வந்து ஐயா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தோ ஒரு பாம்பு அந்த கூடாரத்துக்குள்ளதான் போச்சு அப்படியா எங்க நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி திரும்பும் போது பைபிள்ல வேணும்னே ஒரு வசிய இருந்த ஹீரோவோட மூக்குல குட்டி விட்டுருவா சோ இப்பதான் தெரியுது இந்த பைபிள்ல தான் அந்த பச்சை பாம்பா மாறினவ பரவாயில்லையே உனக்குள்ள நிறைய மேஜிக்கல் பவர் இருக்கு நான் உன்ன சாப்பிட்டேன்னா கண்டிப்பா அந்த பவர் எல்லாம் எனக்கு சொந்தமாயிரும் உடனே பாம்பா உருவத்தை மாத்தி அட்டாக் பண்ணலாம் நினைப்பா ஆனா நம்ம ஆளு இவ்வளவு நேரமா வசியத்துக்குள்ளேயே இல்ல இவள தான் நடிச்சிருப்பான் உடனே வாழ வச்சு டப்புனு உரட்டி பயப்புள்ள வானத்துல பறந்துட்டு டே என் வசியத்திலேயே நீ மாட்டலையா கண்டிப்பா நீ ஒரு தெய்வீக பிறவியா தான் இருப்ப வேணும்னா உனக்கு ஒரு ஆஃபர் தர என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தீய உலகத்துல என் கூட புருஷனா இருக்கியா அதுக்கு வேற யாராச்சும் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் அட்டாக் பண்ண வருவான் ஆனா பயந்து போனவ இந்த இடத்த விட்டு ஒரு சின்ன இருள் உலகத்துக்கு வந்திருக்கா பின்னாடியே ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்க்கும் ஒரு பக்கத்துல இருந்து இந்த கல்யாணம் பண்ணத்துக்கான கோஷ்டி எல்லாம் அணிவகுத்து போயிட்டு இருப்பாங்க இதே மாதிரியே எதிர்த்தசையில இருந்து ஒரு சில பேய்கள் எல்லாம் அணிவகுத்து வந்துட்டு இருக்குது நம்ம ஹீரோ ஹீரோவுக்கு இது எல்லாமே ஒரு போலின்னு தெரியும் சோ அதனால ஜம்ப் அடிச்சு தாங்கிட்ட இருக்க வாழை வச்சு தரையில ஒரு குத்து குத்தும் போது அதுல இருந்து வரக்கூடிய பிரகாசமான வெளிச்சத்தால போலியான உருவங்கள் எல்லாம் டக்குன்னு மறைஞ்சு போயிடும் அப்பதான் அந்த பாம்பு அரைக்கி அங்க இருக்க பாலத்துக்கு மேல கடாய் தொத்த வச்சிருக்க கூடிய ஒரு காட்டு அரக்கன அரக்கனை மாமா நான் உங்ககிட்ட சொன்னல என்ன ஒரு முட்டா பையன் அட்டாக் பண்ணனு அது இவன் தான் ஏண்டா டே என் டார்லிங்க நீ அட்டாக் பண்ணியா தோ வரம் பாருன்னு சொல்லிட்டு கடாய் தொத்த பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவான் ஆனா ஹீரோ சும்மா கிடையாது அதை ரொம்ப அசால்ட்டாவே தடுதுருவான் இந்த சின்ன கேப்ல பச்சை பாம்பு பறந்து வந்து அட்டாக் பண்ணலாம் நினைப்பான் அப்பா நம்மால் சும்மாவா காட்டு மிராண்டிய கீழே தள்ளிட்டு பட்டாக்கத்தை வச்சு ஒரு வெட்டு அவ்வளவுதான் பச்சை பாம்பு அல்பாய்சல மேல போடுச்சு அட பாவி என் செல்லத்தையே குன்னுட்டியா இந்த வரம் பாருன்னு கடாயுதத்தை பயன்படுத்தி ஒரு அட்டி அடிப்பான் ஹீரோ தடுமாறி கீழே விழுந்துட்டான் அவ்வளவுதான்டா நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் நினைக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு சாட்டை கயிறை பயன்படுத்திக்கிட்டு ஒரு பொண்ணு வரா யாரும் தெரியுதா ஹீரோ வாழ்ந்த அதே ஜியான் கிராமத்துல ஒரு குருவுக்கு குழந்தை இருந்திருக்கும் அத கூட நம்ம ஜோன் சொல்லிருப்போம்ல அந்த குழந்தை தான் வளர்ந்து இப்ப பெரிய பொண்ணா இருக்கா நம்ம கதையோட ரெண்டாவது ஹீரோயின் நொடி போதுல காட்டு மிராண்டி அரக்கனை சாட்டை கயிறை வச்சு கட்டி வா இந்த சின்ன கேப்ல ஹீரோ உள்ள போந்து கத்திய வச்சு ஒரு குத்து அரக்க மொத்தமா அழிஞ்சு அவன் உடம்புக்குள்ள இருந்து ஆத்ம சக்தி மட்டும் தனியா வெளியில வரும் உடனே ஜோ அத பேக்ல பிடிக்கலான்னு பாப்பா ஆனா ஹீரோ அத எடுத்து டக்குன்னு வாயில போட்டு டே நான் முழுகிட்டான் உன்ன காப்பாத்திருக்கேன் ஆனா நீ அரக்கரோட ஆத்ம சக்தியை வேற எடுத்துக்கிட்ட திரும்ப குர ஃப்ராடு முடியவே முடியாது நிபர்மா என்னை காப்பாத்துனது வேணா நீயா இருக்கலாம் ஆனா கடைசியில அரக்கனை வாழ வச்சு விட்டு அழிச்சதுன்னா சோ ஆத்ம சக்தி எனக்கு தான் சொன்னோம் நல்லா போங்க உனக்குள்ள நிறைய பவர் இருக்குல்ல என்கூட கூடவா உன்ன நான் அல்லகையா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்த விட்டு

தம்பி நீங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு இல்ல அதான் உங்களை தேடிட்டு நானே இங்க வந்துட்டேன் அங்கிள் பயப்படாதீங்க நான் ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கேன் பொண்ணு தான் என்னோட உயிரை காப்பாத்தனா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு நினைக்கும் போது ஜோ உள்ள போந்து யோ என்ன விளையாடுறீங்களா ஆத்ம சக்தியை வாங்கிட்டு எங்க ஓட பாக்குறீங்க வாங்க பண்ண ஏமாத்த வேலைக்கு பதில் கிடைக்காம கண்டிப்பா உங்க ரெண்டு பேரையும் எங்கேயும் விட மாட்டேன் சரி இன்னும் வேற வழி இல்லாம இந்த இடத்த விட்டு ஜோ கூட அந்த ஜியா நகரத்துக்கு வராங்க இருபது வருஷத்துக்கு அப்புறமா தான் அம்மா அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடக்கம் பண்ணிட்டு அரக்க சக்திகளை அழிக்கிறதுக்காக ஊரை விட்டு வெளியில போனவன் திரும்ப இப்பதான் இந்த ஊரை வழியை கவனிக்கிறான் இடம் மக்கள் நீ எல்லாமே மாறிட்டாங்க அடுத்த ஜோ தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அங்க புல்லாவே எக்கச்சக்கமான மந்திர பொருட்களா இருக்கு ஏமா இவ்ளோ பெரிய வீட்டுல நீ தனியா வருக சாச்சா கிடையாது எனக்கு டக்லஸ் ஒரு அங்கல் இருக்காரு அம்மா என்ன பெத்த இறந்து போயிட்டாங்க அப்பா அடிக்கடி வேலைன்னு வெளியில போடுவாரு சோ அது வரைக்கும் தோ இந்த தவளைக்குள்ள மறைஞ்சிருக்க என்னோட அங்கிள் தான் என்ன பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கான பொறுப்புல இருப்பாரு பழைய கதையெல்லாம் பேசி எதுவும் ஆக போறது கிடையாது இந்த பாரு எங்கிட்ட இருந்து ஆத்ம சக்தி எடுத்ததால எனக்கு இன்னும் பத்து சக்தி தேவை சோ அதெல்லாம் பிடிக்கிறதுக்காக ஒரு அடியால் மாதிரி நீ

மாத்த முடியல அங்கிள் தான் சொன்னாரு நூறு அரக்கர்களோட ஆன்மாக்கள சாப்பிட்டா எனக்கு முழு பலம் கிடைக்கும்னு நானும் எவ்வளவோ தெய்வீக புத்தகங்களை பாத்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு சடங்க நான் கேள்விப்பட்டதே கிடையாது சரி இப்ப வரைக்கும் நீ எத்தனை ஆத்மாக்களை முழுங்கிருக்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு இன்னும் நாலு சாப்பிட்டா போதும் எனக்கு முழுமையான பவர் கிடைச்சிடும் இப்படி எல்லாம் பேசிட்டு தா அம்மா அப்பாவோட சமாதிக்கு வந்திருக்கான் எதிரிகளை அழிக்கிறதுக்காக நான் இருபது வருடங்கள் பயிற்சி பண்ணிருக்கேன் ஆனா இன்னும் என்னால சக்தியை முழுமைப்படுத்த முடியல ஆனா கூடிய சீக்கிரமே உங்க இறப்புக்கு நான் பழி வாங்குவேன் இவன் பேசுறதெல்லாம் கேட்டு பக்கத்துல இருக்க ஜோவுக்கு லைட்டா கஷ்டமா இருக்கு சொல்ல இவன்

எனக்கு உங்ககிட்ட ரொம்ப நாள் பழகன ஒரு உணர்வு அப்படியே இப்படின்னு ஹீரோ இன்னும் ரொம்ப தான் பேசிட்டு இருப்பா உடனே நம்மாளு மேடம் நீங்க இலவசமா மருந்து குடுக்குறீங்களா எனக்கு கை காலெல்லாம் ஒரே வழி தயவு செஞ்சு எனக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பீங்களா என்ன இப்படி கேட்டீங்க உங்களுக்கு இல்லாமையா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இவங்க எல்லாரையும் அனுப்பி முடிச்சிட்டு உங்களுக்கு நான் தனியா செக் பண்றேன் இவங்க பேசிக்கிறதெல்லாம் பார்த்து ஜோவுக்கு சம கோபம் தம்பி ராசா கொஞ்சம் இங்கிட்டு திரும்பி பாருங்களேன் டேய் உன்னத்தாடா என்னடா தலைய கூட திரும்ப மாட்டேங்கிற ரைட்ரா அந்த பொண்ணை கண்ணால கற்பழிக்காமல் நீ வர மாட்டல்ல என்னமோ பண்ணித் தொலை நான் இருந்து போறேன்னு சொல்லிட்டு போறாமையில ஜோ நேரா வீட்டுக்கு வந்து கையில ஒரு பூ வச்சுக்கிட்டு அதை ஹீரோவா நினைச்சு டப்பு டப்புன்னு அடிச்சு விளையாடிட்டு இருக்கா அப்ப அங்க வந்த டக்லஸும் எஜமானியம்மா உங்களுக்கு என்னாச்சு ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க உனக்குதான் தெரியுமே அந்த ஹீரோ என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தான் திடீர்னு வழியில அந்த ஹீரோ பார்த்தானா அடுத்த நிமிஷமே நான் ஏதோ வெளியால் மாதிரி நான் வந்ததை கூட கவனிக்காம அவகிட்ட ஜொல்லு ஊத்திட்டு இருக்கான் டக்லஸ் அடுத்த நிமிஷமே கேட்க பக்கம் சிரிக்க ஆரம்பிக்கிறான் யோ அங்கிள் நேயா நக்கல் பண்ணிட்டு இருக்கியா கண்டிப்பா கிடையாது உனக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அதனாலதான் அவன் வேற பொண்ணுகிட்ட பேசினா உனக்கு லைட்டா பொறாமையா இருக்குன்னு நினைக்கிறேன் சாச்சா அப்படிலாம் கிடையாது அவ யாரு கிட்ட பேசுனா எனக்கு என்ன அப்புறம் எதுகடி தாங்க கண்ணு கலங்குது கண்ணு வேக்குது எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு போய் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜோ அந்த இடத்த விட்டு நலவிடுவா இதே டைம்ல நம்ம ஹீரோ நைட் வரைக்கும் அந்த ஹீரோயின் தன்னை செக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் நினைக்கிறத விட ரெண்டு பேரும் பேசி ஓரளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டாங்க ஆக்சுவலா இன்னைக்கு இந்த ஊர்ல ஒரு சின்ன திருவிழா சோ வானத்துல பட்டாசுகள் எல்லாம் வெடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோயினுக்கு அதை பார்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு சோ நம்மளு தொலி கூட யோசிக்காம உனக்கு பிரச்சனை இல்லனா இந்த திருவிழாவை நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து பாக்கலாமா இவ்ளோ நேரம் பேசி பழகினதுக்கு அப்புறமா இத்தனை விஷயமா நான் தேடிக்கிட்டு இருந்த தன்னோட சரிபாதி சக்தி அது ஹீரோவா தான் இருக்கும் நினைச்சுக்கிட்டு பதிலுக்கு ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு திருவிழாவ ஒன்னா சேர்ந்து பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க கிடைக்கிற சின்ன சின்ன இடத்துல கூட அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதா இருக்கட்டும் அவளுக்கு பிடிச்சமான சாப்பாடுகளை வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் பண்ணி அவளை ஓரளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான் அன்னைக்கான செலிபிரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் திரும்ப தன்னோட வீட்டுக்கு வந்துருவா அப்ப அந்த இடத்துக்கு அண்ணா வரா என்ன நினைக்கிறத விட ரொம்ப சந்தோஷமா இருக்க அண்ணா நான் உன்கிட்ட சொன்னல என்னோட சரிபாதி சக்தி ஒரு ஆண் உடம்புக்குள்ளதான் இருக்கும்னு நினைச்ச மாதிரியே இன்னைக்கு நான் அந்த ஆளை பார்த்தேன் அப்படியா இப்ப

அப்பதான் ஹீரோ அதே இடத்துல கேடி பையன் இருக்க விஷயத்த பார்த்துட்டான் சின்ன வயசுல தான் அம்மா அப்பா இறந்து போனதுக்கு காரணமே இவன் தாங்கிறது ஏற்கனவே தெரியும்ல சோ துளி யோசிக்காம ஹீரோ அட்டாக் பண்ணலாமேன்னு பக்கத்துல போவான் ஆனா கேடி பையன் ஒரே அடியில ஹீரோவ பறக்க விட்டான் போல போலனு ரத்தம் கக்கி அதே இடத்துல சுருண்டு விழுந்துருவான் என்னாச்சு உனக்கு எதுக்காக என் அண்ணனை அட்டாக் பண்ண பாக்குற சின்ன வயசுல என் அம்மா அப்பாவை கொன்ன கொலகான இவன் கண்டிப்பா உன சும்மா விடமாட்டான் சண்டைக்கு போலாமே பாக்கும்போது டக்குனு ஹீரோயின் உள்ள போந்து அண்ணனை தடுத்துருவா ஹீரோவுக்கு அதிகமா காயம் இருக்கு சோ அங்கலும் ஜோவும் அவனை தூக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டாங்க ஆனா பையன் மயக்கத்தை விட்டு கனமழிச்சதுமே நான் மறுபடியும் அந்த கேடு பையன் போறேன் அவனை சண்டை போட்டு அழிக்கணும்னு வம்படியா நினைப்பான் ஏடா உன்னை காப்பாத்த நாங்க இவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் உனக்கு எங்க மேல எல்லாம் அக்கறையே கிடையாதுல்ல போ என்னமா தோலன்னு சொல்லிட்டு ஜோ கோச்சுக்கிட்டு நேரா வெளியில வந்துருவா அப்பதான் அங்கிள் உள்ள போந்து வந்திருக்கல உன் உடம்புக்கு இன்னும் முழுமையான பலத்தை கொடுக்க முடியல முறையா பயிற்சியே பண்ணாம நீ சண்டைக்கு போனா கேடு பையன் ஒரே அடியில உன்னை வீழ்த்திடுவான் தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கோ கட் பண்ண இதே டைம்ல வில்லனா பாக்குறதுக்காக டார்க் வந்திருக்கான் தலைவரே ரெண்டு வாழோட சக்தியும் கண்டுபிடிச்சாச்சு ரொம்ப நல்லதா போச்சு சின்ன குழந்தையா இருக்கும் போது ஹீரோ கிட்ட இருந்து பவர் திருட நினைச்சோம் ஆனா அவ காட்டுக்குள்ள ஓடி குகையில மாட்டிக்கிட்டான் பவர் உரியறதுக்கு தேவையான கிரகண நேரம் முடிஞ்சு போனதால அந்த வயசுல அவன் தப்பிச்சிருக்கலாம் ஆனா இப்ப அவன் வளர வளர அவனுக்குள்ள இருந்த பவர் அதிகமா இருக்கு நேரடியா கண்டிப்பா அதை எடுக்க முடியாது சோ ஹீரோயின் ஹீரோ கூட ஒன்னா இருந்தா மட்டும்தான் அவளோட சக்தியை ஹீரோ உடம்புக்குள்ள ஒன்னா கலந்து அது ஒரு மந்திர வாழா பிரதிபலிக்கும் அதுக்கப்புறமா அந்த வாழை பயன்படுத்தி அரக்க உலகத்துல சிறை வைக்கப்பட்டிருக்க நம்மளோட மக்களை காப்பாத்துவேன் மூ உலகங்களையும் என் காலுக்கடியில கொண்டு வருவேன் இப்படி எல்லாம் இவன் ஒரு பக்கத்துல டைலாக் பேசிட்டு இருக்கான் இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் கேடு பேரை கூப்பிட்டு நீ எனக்கு ஒரு நல்ல அண்ணன் தான் நான் அதை இல்லன்னு சொல்லல அதுக்காக அப்பாவி மக்களை எதுக்காக கொண்ட இந்த பாரு நான் எதையுமே வேணும்னு பண்ணல வில்லன் கொடுக்கற வேலையை செய்யலன்னா உன்னையும் என்னையும் கொன்றுவான் அந்த ஒரே காரணத்தால மட்டும்தான் அந்த நேரத்துல என் அடையாளங்களை பயன்படுத்தி இந்த தப்பான வேலையை பாத்துட்டேன் மத்தபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த பாருங்கண்ணா நீங்க என்ன சொன்னாலும் சரி ஒரு உயிரை பறிக்கிறது ரொம்ப தப்பு இதுக்காக எப்பவும் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் இப்படி எல்லாம் இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம ஹீரோ உடம்பு குணமானதுமே உள்ளுக்குள்ள இருக்க வேதனைகளை தாங்க முடியாம படு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணுவான் முன்ன விட இவனோட வேகமும் பவரும் அதிகமான மாதிரி தான் தெரியுதே தவிர அது இன்னும் முழுசாயம் உடம்போட கலக்கல அங்கல் பாத்துங்கல்ல அம்மா அப்பாவோட இருப்புக்கு என்னால இப்ப வரைக்கும் பழி வாங்க முடியல நான் ஒரு குப்பல்ல இப்ப மறுபடியும் நான் கேடுப்பேன் கூட சண்டை போட்டா கூட அவன் என்ன ஒரு கொசுவா நசுக்கிற மாதிரி அடிச்சு போட்டுருவான் பதிலுக்கு அங்குளும் உனக்குள்ள இருக்க பவர் உச்சத்தை அடையணும்னா அதுக்கு என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு ஆனா நீ அதுக்கு ஒத்துப்பியான்னு தெரியலையே முதல்ல என்ன பிளான்னு சொல்லுங்க சரி டைரக்டா விஷயத்துக்கு வர நீ சின்ன சின்ன தீய சக்திகளை பிடிக்கும் போது அவங்களோட ஆன்மாக்கள் மூலமா உனக்கு சின்ன பவர் மட்டும் தான் கிடைக்கும் ஆனா அதுவே ஹீரோவின் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய தெய்வ தன்னோட சக்தி மறைஞ்சிருக்க தெரியுது சோ அவளை ஏமாத்தி எப்படியாச்சும் அந்த பவரை மட்டும் நீ உறிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா உனக்குள்ள இருக்க மந்திர எழுத்துக்கள் உடம்போட கலந்து இன்னும் அதிகமான பவரை கொடுக்கும் அங்கிள் காமெடி பண்ணாதீங்க ஏற்கனவே என் குடும்பத்தை அழிச்ச குலகாரனோட தங்கச்சி அவ இதுக்கப்புறம் எப்படி அவகிட்ட பேச போறேங்கிற குழப்பமே எனக்குள்ள அதிகமா இருக்கு இந்த நேரத்துல வந்து பவர் உரிய சொல்றீங்க ஒருவேளை அப்படி பண்ணா அவ இறந்து போயிட மாட்டாளா சேச்ச அப்படி எல்லாம் கிடையாது அவளுக்குள்ள இருக்க பவரை மட்டும் தான் உறிஞ்சுக்க போற கண்டிப்பா அவ அதுக்கப்புறம் சாதாரண மனுஷியா மாறிடுவா இல்ல அங்கிள் நான் அவளை மனசார விரும்பிட்டு இருக்கேன் இந்த டைம்ல நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணனு வைங்களேன் அது தப்பா போயிடும் கொஞ்ச நஞ்ச ஆன்மாக்கள் தானே அதை நானே வெளியில போய் பிடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள வந்தவன் அரக்கர்களை தேடி கண்டுபிடிச்சு வேட்டையாடி அவங்களோட ஆத்மாக்களை தனக்கு சொந்தமாக்கிப்பான் அது மட்டும் இல்ல மறுபடியும் கேடு பையனை பார்த்து பயங்கரமா சண்டை போடுவான் ஆனா எத்தனை முறை ட்ரை பண்ணாலுமே ஹீரோவால அவனை ஒரு முறை கூட தூக்கடிக்கவே முடியல இந்த பாரு ஒவ்வொரு முறையும் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறதுக்கு ஒரே காரணம் அது என்னோட தங்கச்சி மட்டும்தான் ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிடுன்னு அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டான் மனசு உடஞ்சு போன ஹீரோ நேரா வீட்டுக்கு வந்து சோகத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான் அப்ப அங்க வந்து அங்கிலும் என்னப்பா மறுபடியும் அந்த கேடு பையன் கிட்ட தோத்து போயிட்டியா உன்னால முடியல இல்லைன்னா கடந்த கால வாழ்க்கையை மறந்துட்டு நீ நிம்மதியா உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோ ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க ஹீரோவும் அங்கிள் நான் ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்து பவரை உறிஞ்சுக்கிட்டா அவ உயிருக்கு நிஜமாவே எந்த ஆபத்தும் வராது கண்டிப்பா எதுவும் ஆகாதுப்பா ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு நீ அவகிட்ட இருந்து பவர்ஸ் உரியணும்னா டைரக்டா முடியாது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் சரி அப்படின்னா உடனே அவளை பொண்ணு கேட்டு போங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி உடனே அதுக்கான வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிள் அங்கிருந்து போயிடுவாரு அன்னைக்கு நைட்டு ஜோவும் ஹீரோவும் ஒன்னா உட்கார்ந்து தண்ணி அடிப்பாங்க அப்பதான் தனக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிற விஷயத்த ஹீரோ சொல்லுவான் ஒரு நிமிஷம்

கேடு சொல்லி இந்த பாரு நமக்கான நாள் ரொம்ப ரொம்ப பக்கத்துல வந்துட்டு இருக்க டே கேடு பையா ஹீரோவோட அங்கிள் உன் தங்கச்சிய பொண்ணு கேட்டு வருவான் யோசிக்காம அவள ஹீரோவோட வீட்டுக்கு அனுப்பிவை நான் அதுக்குள்ள ஹீரோ உடம்புக்குள்ள போடுவேன் கிடைக்கிற கேப்ல ஹீரோ மாதிரியே நடிச்சு ஹீரோயினுக்குள்ள இருக்க பவரை நான் எடுத்துப்பேன் தலைவரை என் தங்கச்சி ரொம்ப பாவம் தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து அவளை மட்டும் விட்டுறீங்களா கேடு பையனுக்கு டப்புனு ஒருடி நான் விளையாடிட்டு இருக்கியா சொர்க்கத்தோட வால் உடஞ்சு போனப்ப ரெண்டு சக்தியா பிரிஞ்சு போச்சு மறுபடியும் அந்த ரெண்டு ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் முழுமையான சொர்க்கத்தோட வால் என் கையில வரும் அப்படி இருக்கப்ப ஹீரோன மட்டும் எப்படி விட முடியும் பாரு உனக்கு தங்கச்சி எல்லாம் கிடையாது கொஞ்ச நாளைக்கு அவளை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு வேலை ஒப்படைக்கப்பட்டுச்சு இப்ப அது முடிஞ்சு போச்சு சோ ஒழுங்கா அடுத்து என்ன பண்ணணுங்கிறத முடிவிடு இருந்தாலுமே கேடு பையன் என் தங்கச்சிய விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லுவான் கடுப்பான வில்ல நாலு அடிய போட்டு பக்கத்துல இருக்க சங்கிலியில கட்டி போட்டுருவான் அடுத்த இதே டைம்ல ஜோப காட்டுறாங்க என்னதான் ஹீரோ பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பிடிக்காம இருந்தாலும் கூட அவன் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கா சோ அதனாலயே தன்னோட அங்கிள் டக்லஸ் வர வச்சு எனக்கு உங்களால ஒரு உதவி தேவை என்ன உதவி இல்ல உங்களுக்குள்ள இருக்க ஆத்ம சக்தி வேணும் என்ன விளையாடிட்டு இருக்கியா நான் அத கொடுத்துட்டேன்னா சாதாரண மனுஷன்

ஹீரோயினுக்கு இப்போதைக்கு ஹீரோவா அண்ணனுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு தோணுது அவசர அவசரமா கிளம்பிட்டு இருப்பா அப்ப அங்க வந்து அடியாளங்களும் எதுக்காக இவ்வளவு அவசரப்படுற அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு போலாம்ல எதுக்கு கோவத்துல மறுபடியும் இன்னும் நாலு பேரை கொள்றதுக்கா தேவல்ல என் வாழ்க்கையில ஒரு சில முடிவுகளை எடுக்கிறதுக்கான அதிகாரம் எனக்கும் இருக்கு இதே டைம்ல கல்யாண கோணத்துல இருக்க ஹீரோ கிட்ட அந்த வில்ல வந்திருக்கிறான் ஆனா பக்கத்துல அங்கிளும் இருக்காரு யோ யார் நீ எதுக்கு இங்க வந்த தம்பி நான் தான் தீய சக்திகளுக்கு எல்லாம் தலைவன் ஆனா அங்கிள் எதுக்காக ஓன் கூட இருக்காரு உனக்கு என்ன விஷயமே தெரியல இது உன்னோட அங்கிள் கிடையாது தீய சக்திகள் கடவுளை வச்ச சொர்க்கத்தோட வால் அதை எடுக்கிறதுக்காக எனக்கும் தை கடவுளுக்கும் மிகப்பெரிய யுத்தமே உண்டாச்சு அப்ப எதிர்பாராத நேரத்துல தேவ இருந்து வால் தெரியாம மனித உலகத்துல விழுந்துச்சு அது ரெண்டு சக்திகளா பிரிக்கப்படுச்சு வால் சக்தி ஓ உடம்புக்குள்ளயும் வாலோட உரை சக்தி குழந்தை உருவத்திலையும் இந்த பூமியில அவதரிச்சிச்சு அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது ஹீரோயின் தான் சோ இப்ப நீங்க ரெண்டு பேரும் உடல் ரீதியா ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் பிரிஞ்சு போயிருக்க வாளுக்கு முழுமையான உருவம் கிடைக்கும் அட இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்ட பாரு உன்னோட அங்கிள் நீங்க அந்த ரகசியமான கேவுக்குள்ள விழும்போதே இறந்து போயிட்டாரு அப்படின்னா இவ்வளவு நேரமா என் கூட இருந்தது உன் அங்கிள் கிடையாது என் கூட வேறு டார்க் அடியால் என் அம்மா அப்பா இறந்து போனதுக்கு இப்ப நீ தான் காரணமா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சண்டைக்கு வர பாப்பான் ஆனா அதுக்குள்ளயே வில்ல ஹீரோ உடம்புக்குள்ள போந்து அவனை முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணிட்டான் டே டார்க் அங்கிள் உருவத்துல நேரா ஹீரோயின் வீட்டுக்கு போ அவ கிளம்பி ரெடியா இருப்பா சரின்னு வண்டியை தூக்கிட்டு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்பிட்டாங்க இதே டைம்ல வில்லன் கோட்டைக்குள்ள இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சு கேடி பையன் சங்கிலி எல்லாம் கட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் நேரா வீட்டுக்கு வந்து அடியாளங்க கிட்ட ஹீரோயின் எங்க போனான்னு கேக்கும் இப்பதான் ஹீரோட அங்கிள் ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்றதுக்காக வண்டியில கூட்டிட்டு போயிருக்காரு முதல்ல என்கூட வாங்க இத அந்த

கண்ட்ரோலே பண்ண முடியல எங்க ஒரு வேலை தான் தங்கச்சிக்கும் அடியாளங்களுக்கும் ஆபத்து வந்துருமோ பயந்துகிட்டு அலேக்கா உடம்ப தூக்கிட்டு வானத்துல பறகுறான் இந்த விஷயத்த தூரத்துல இருந்து ஹீரோயினும் கவனிக்கிறா சின்ன வயசுல அண்ணன் தங்கச்சி எவ்வளவு பாசமா பழகிருப்பாங்களோ அதெல்லாம் ஒரு சின்ன இலூஷனா வந்து போகுது பாப்பா ஆரம்பத்துல நான் நிறைய தப்புகளை பண்ணிருக்கேன் ஆனா அது எல்லாத்துக்கும் தீர்வு இப்ப இவன் அழைச்சி நான் உன்னோட உயிரை காப்பாத்துறது மட்டும்தான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு வானத்துல பறந்தபடியே பயல்வான அழிச்சிட்டு அவனோட சேர்ந்து பாவம் அண்ணங்காரனும் இறந்து போயிடுவான் வேதனைகளை தாங்க முடியாம ஹீரோயின் ஒரு பக்கத்துல கதறி அழுதுட்டு இருக்கா அப்பதான் வில்ல ஒரு சூற புலிய ஹீரோயின் கூட சண்டைக்கு அனுப்புவான் ஒரே அடியில கூட இருந்த அடியாளுங்க நாலு பேருமே இறந்து போயிடுவாங்க என்ன பண்ண போறோன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும் போது நல்ல வேலையா அப்பாங்க வந்த ஜோ மந்திர சாட்டையை பயன்படுத்தி சூரப்புலியோட கழுத்துல மாட்டி இருக்கிட்டு இருக்கா ஹீரோயினும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அம்புகளை விட்டு மொத்தமா அதோட கதையை முடிச்சிருவா அடுத்து ஹீரோ உருவத்துல இருக்க வில்லனை பிடிக்கலாம்னு நினைக்கும் போது அவன் நினைக்கிறத விட அவ்வளவு பலசாலியா இருக்கான் உடனே ஜோ வேணுனே அவனோட கவனத்தை செதறடிப்பா இந்த சின்ன கேப்ல ஹீரோயின் தான் பவர் வச்சு அட்டாக் பண்ணும்போது ஹீரோ உடம்புக்குள்ள இருந்த வில்லனோட ஆன்மா மட்டும் தனியா வந்துடும் ஒரு வழியா நம்மளால காப்பாத்திட்டாங்க அப்பதான் ஜோ தான் கொண்டு வந்த அங்கிள் மந்திர ஆன்மா இருக்கும்ல அத ஹீரோ உடம்புக்கு மாத்தி விட்டுருவா நினைக்கிறத விட பவர் இன்னும் அதிகமாயிடுச்சு உடனே ஒரு மிகப்பெரிய சக்கரத்தை உருவாக்கி அதுக்குள்ள இருந்து ஆயிரக்கணக்கான வாள்களை அனுப்புவான் கொடுமைய பாருங்க வில்லா அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாவே டப்புனு உடச்சுட்டான் இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே ரிவீல் ஆகுது ஏண்டா தம்பி நீ கேவல ஒரு சில மந்திர எழுத்துக்களை பாத்தியே அதெல்லாம் தெய்வ சக்தி நினைச்சியா கிடையவே கிடையாது அரக்க சக்தி இன்னும் தெளிவா சொல்லுனா அத உனக்கு குடுக்க வச்ச ஆளே நான்தான் தான் நல்லா யோசிச்சு பாரு உனக்கு மந்திரவாள் மூலமா கிடைச்ச தெய்வ சக்தியும் இருக்கு நான் உனக்கே தெரியாம அங்கிள் மூலமா கொடுத்த தீய சக்தியும் உடம்புக்குள்ள

தூய்மையான தெய்வ சக்தி மூலமா உன் உடம்புல இருக்க கெட்ட சக்தியை மொத்தமா நீக்கிடுவேன் அதுக்கப்புறம் உன்னால ஈஸியா வில்லன்னு அழிக்க முடியும் வேணாம் இப்படிலாம் பண்ணாத நீ இறந்து போய்டுவ பரவாயில்லை விட எனக்கு ரொம்ப பிடிச்சவனுக்காக நான் இறக்கிறது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு தன்னை அழிச்சிக்கிட்டு தான் ஆத்ம சக்தியை ஹீரோவுக்கு மாத்தி விட்டுருவா அடுத்த நிமிஷமே இவன் உடம்புக்குள்ள இருந்த தீய சக்தி மொத்தமா மறைஞ்சு போயிடும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு வாளோட சக்தி ஒண்ணு சேர்ந்தாதான் ஹீரோவுக்கு பவர் முழுமையா கிடைக்கும் அதனால தன்னையே அழிச்சிக்கிட்டு தான் பவரையும் இப்ப ஹீரோயின் ஹீரோ உடம்புக்கு மாத்திடுவா சோ நினைக்கிறத விட இப்ப நம்ம முழு பவரும் கிடைச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன

மலையான குன்லுன் மலைக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன் கண்டிப்பா அங்க ஆயிரம் ஆண்டுகள் பயிற்சி பண்ணா பூ வடிவத்தில இருந்து உங்க ரெண்டு பேருக்கும் திரும்ப மனித உடல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இதெல்லாம் நடக்க போதுங்கிறது ஏற்கனவே ஜோவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் வேணும்னே தான் பொண்ணுகிட்ட கூட சொல்லாம சொந்த ஊரை விட்டு குன்லுன் மலையை நோக்கி போயிட்டு இருக்காரு ஹீரோயினும் ஜோவும் திரும்ப வர போறாங்க இந்த படத்துக்கு இரண்டாவது பாகமும் வரப்போகுதுங்கிறத ஒரு சின்ன ஹிண்டா கொடுத்து அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரி ஓகே அடுத்த ஒரு சூப்பரான தர்ற மனப்படத்தோட வரங்க பாய்